நீங்க சேமிப்பவரா இருந்தாலும் சரி அல்லது புதிய டெக்னாலஜி விரும்பியா இருந்தாலும் சரி உங்களுக்கு என்ன வந்தாச்சு 10HP இங்கு புதிய பொருட்கள் மற்றும் ஸ்பேர் பார்ட்ஸை வெரிஃபைட் செல்லர்ஸ் மூலமாக வாங்கலாம் 10HP இல் இன்றே லாகின் செய்யவும் இது ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க முடியுங்கறதால லிரிக்ஸ் வர்க் பண்றது ஈஸியா இருந்து நீங்க நிறைய பாதிக்கப்பட்டிருப்பீங்க போலயே உங்க மூணு பேர்ட்டையும் நான் என்ன சொன்னேன் 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க வரேன் தண்ணி கேன் போட வந்தவங்க இப்போ உங்க வாழ்க்கையில யாராலும் தண்ணி கேன் போட்டிருக்கா என் லைஃப்ல தண்ணி கேன் போடுற அளவுக்கு எல்லாம் வேற யாரும் நான் பார்த்தது இல்லை இருக்கும் அண்ணன் தான் நிறைய பேர் லைஃப்ல தண்ணி நிறைய தண்ணி லாரியே போட்டு ரிலீஸ் அவருக்கு ஒரு நாலு நாள் முன்னாடியே ஒரு அன்லிஸ்ட் அனுப்பிட்டாங்க தெரியாம எங்க அப்பாவுக்கு போட்டு காமிச்சிட்டேன் போன் எடுத்து எங்க அப்பா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு சொல்றாரு எங்களுக்கு எப்படி இருக்கு நம்ம தெரியாம இருப்போம் பட் இப்ப நம்மள நிறைய பேர் நோட்டீஸ் பண்றாங்க அவ்வளோ அதை அன்எக்ஸ்பெக்டடா லவ் கொடுக்குறாங்க நிறைய பயமா இருக்கு இது எப்படி மெயின்டைன் பண்ண போறோம் அப்படின்னு இதுக்கெல்லாம் நம்ம ஒரு நாள் ஏங்கி இருக்கோம் இதெல்லாம் நமக்கு நடக்காதா நடக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு என் கூட தண்ணி கேன் போட வந்த ப்ரோ அந்த டீம் தான் இருக்காங்க ஸோ எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சூப்பராக இருக்கும் ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன தண்ணி கேன் போட வந்த ப்ரோ யார் அந்த டைட்டில் வந்து யோசிச்சா ஒரு கான்செப்டா யோசிச்சது அது விக்கிறதுக்கு ஒரு பிசினஸ் மெட்டீரியல் ஒரு வேர்ட் தேவைப்படுதுல அதாவது எல்லார் லைஃப்லயுமே நான் இருக்கேன் என் லைஃப்ல யாருமே இல்லை ஏன்னா எல்லார் லைஃப்லயும் நான் தண்ணி கேன் போட வந்தவன் தான் வந்துட்டு போறேன் அப்படிங்கறது கான்செப்ட் ஸோ ஒரு கான்செப்ட் சொல்றதுக்கு ஒரு பிசினஸ் வேர்ட் தேவைப்படும்ல அந்த பிசினஸ் வேர்ட் தான் தண்ணி கேன் போட அதனால தண்ணி கேன் போட வந்தேன் ப்ரோ ஓகே இப்போ வந்து ஹர்ஷத் கான் வச்சுதான் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு என்ன ஐடியா வந்துச்சு ஏன் ஐடியா வந்துச்சு இவரு தான் கேளுங்க இவரு இல்ல நாங்க மூணு பேரு சொல்லுங்க ஏன் ஏன்னா எங்களுக்கு ஏதோ அவர்கிட்ட ஒரு சம லைஃப் இருக்குன்னு தோணுச்சு வீடியோஸ்லாம் பார்த்துருக்கோம் அதில் ஏதோ சம லைஃப் இருக்குன்னு தோணுச்சு சரி ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு பாட்டில் இவருக்கு பக்காவாக சூட் ஆகும்னு ஃபீல் ஆச்சு ஹீரோ மெட்டீரியல் மாதிரி ஆமாம் ஆமாம் எப்போவுமே சொல்லிட்டு இருப்போம் அவர்கிட்ட ஹீரோ மெட்டீரியல் நீங்க அப்படின்னு ஓகே அந்த லிரிசிஸ்ட் வந்து யார் எழுதுனது எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும் ஸோ அதுக்காக இந்த சாங் வந்து எங்களுக்கு நிறையாவே ஸ்பேஸ் கொடுத்தது ஒரு ஓப்பன் வைட் கண்டென்ட் எல்லார் லைஃப்லையுமே நான் இருக்கேன் ஆனால் என் லைஃப்பில் யாருமே இல்லைங்கிற எல்லாராலையும் கனெக்ட் பண்ணிக்க முடியும் நம்ம லைஃப்பில் யாரும் இருப்பாங்க ஆனாலும் நான் எனக்கு யாருமே இல்லைடா டிப்ரெஷனில் இருக்கிறது இப்போ ஒரு ஜென்சி டேர்மாகவே ஆயிடுச்சு ஸோ அதனால இது ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியுங்கிறதுனால லிரிக்ஸ் ஒர்க் பண்ணுறது ஈஸியாக இருந்தது நீங்கள் நிறைய பாதிக்கப்பட்டிருப்பீங்க போலயே உங்கள் மூணு பேர்ட்டையும் நான் என்ன சொன்னேன் மூணு கேன் கேட்டுமா காலி கேனியா எத்தனை வர போகிறாங்க 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க வரேன்னு இப்படி அசிங்கமா ஏதோ அவார்டு வாங்கின மாதிரி மூணு பேர் வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்கேன் அதுக்கு நானும் இன்டர்வியூ தான்மா வந்திருக்கேன் கீழே போய் இருங்க கொஞ்சம் தலைவாட்டு வரேன் சொல்றதுக்குள்ள தவிக்க விட்டு வந்துட்டாங்க ப்ரோ சோ ஹீரோவே அவர் தாங்க ஏங்க இவரை விட்டுட்டு முன்னாடி வந்து உட்காருங்க ப்ரோ ஃபர்ஸ்ட் நீங்க சேர் போடுங்க பா ஹீரோ இல்ல கம்ஃபர்ட்டபிளா உட்காருங்க அதுலயே கூட இல்ல உட்காருங்க உட்காருங்க நீங்க தான எம்டி சேர் போடுங்க பா ஹீரோக்கு நம்ம ஹீரோ அவளோ இப்படியே உட்காந்துக்கலாம் விடுங்க எப்படி இது தனிக்கன் மாதிரி வா அவ்வளவுதான் ப்ரோ தனிக்கன் உடைஞ்சிரும் அப்போ கூட எனக்கு ஏதோ சேர் போடுங்க தனிக்கன் உடைஞ்சிருச்சுனா ப்ரோ நீங்க வந்ததெல்லாம் ஓகே அதானே தனிக்கனோட வந்திருக்கீங்க
அப்பெல்லாம் எங்க வீட்டுக்கு போகும்போது கூட நான் டெய்லி இதை எடுத்துன்னு தான் போறேன். எங்க அம்மா நான் அடையாளம் தெரியணும்ல, இதுக்கு தண்ணி கேன் போடணும். ஆமா நம்ம தான்மா தண்ணி. இப்போ வந்து எப்படி சொல்றது, இப்போ நம்ம டீம் நிறைய பேர் ஒரு ஒரு பிசினஸ் வச்சிருப்பாங்க. ஒருத்தருக்கு வந்து டீ பிசினஸ் வைப்பாங்க, ஒருத்தர் வந்து கிளாத்திங் பிசினஸ் வைப்பாங்க. இப்ப நான் யோசிச்சுட்டு இருக்கேன், இப்ப சம நம்ம தண்ணி கேன் போற பிசினஸ். ஏன்னா நம்ம இப்படிதான் எல்லாருக்கும் அடையாளம் தெரியுது. வீட்டுல எங்கேயாவது பைக்ல கிளம்பி அப்படியே போயிட்டே இருந்தோம்னா தனிக்கான் ப்ரோ அப்படின்றாங்க. நானும் திரும்பி பாக்குறேன், அப்வியஸா நம்ம மைண்ட் திரும்பி பார்த்துருது. சின்ன பாப்பால இருந்து எல்லாருமே தனிக்கான் ப்ரோ தனிக்கான் ப்ரோன்றாங்க. அந்த மாதிரி ஒரு அடையாளத்தை கொடுத்துருக்காங்க நம்ம டீம் நமக்கு. அதனால அது நம்ம கூட எப்பவுமே இருக்கட்டும் அப்படின்னு. ஓகே, ஸோ கம்போசர்ஸ் ரெண்டு பேருக்குமே வந்து கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால இந்த பாட்டுடைய ஹீரோ அவர் வந்து இப்போ நமக்காக பாடி காட்டுவார். இங்க நீங்க தான், நீங்க தான், நீங்க நீங்க தான். ஓகே ஓகே, ஸோ ஹீரோ உங்களுக்காக தண்ணி கேன் போட வந்தவர் ப்ரோ. கூட்டம் வந்ததும் தள்ளி போயிட்டேன். பாவத்துக்கு யாரும் வந்ததில்லையே, பாவத்துக்கு இங்க பஞ்சம் இல்லையே. லிப்ட் கேட்டு யாரும் நிற்கவில்லையே, யாரும் நினைச்சு விற்கவில்லையே. தண்ணி கேனு போட வந்தவங்க நானு, வெறும் தண்ணி கேனு போட வந்தவங்க, தண்ணி கேனு போட வந்தவங்க நானு, வெறும் தண்ணி கேனு போட வந்தவங்க, தண்ணி கேனு போட வந்தவங்க நானு, வெறும் தண்ணி கேனு போட வந்தவங்க. தண்ணி கேனு போட வந்தவங்க நானு, வெறும் தண்ணி கேனு போட வந்தவங்க. உருகி உருகி போனதடி என் உள்ளம் யானியே, உருகி போனதடி என் உள்ளம் யானியே. நீங்கதான் நீ இன்றி மூடுமே ஏவானோ, நீதானே என் காதலே என்னாலும். உருகி உருகி போனதடி உள்ளோம். ஒரே பைத்தியமா இருக்கு. நீங்க அதல ஹீரோவா பண்ணனும் அப்படி சொல்லி இவங்க வந்து அப்ரோச் பண்ணிருப்பாங்களே, அப்ப என்ன யோசிச்சீங்க நீங்க? பிராங்க் பண்ணாதீங்கன்னு வந்துட்டு. அதுதான் மேட்ச் உண்மை. அப்படியே நீங்க எல்லாரும் பிராங்க் பண்ணி அவங்களும் பிராங்க் பண்றாங்க. உண்மையில சரி, انا சொல்லுவாங்களே நம்ம பண்றது நமக்கே ஒருத்தர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இவர் பண்றாரு போல. ஐயா ஒரு 5 மினிட்ஸ் பேசணும் அப்படினா சொல்லுங்க, இந்த மாதிரி நீங்க ஒன்னு பண்ணனும் அப்படினா. ஐயா மாத்தி ஆட்டியா பேசுறீங்களா அப்படிங்க. நீங்க தான் உண்மையிலேயே உங்களுக்கு தான் அப்படின்னா ஒரு நிமிஷம் நான் அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், இவரு கரெக்ட் தானா, விக்னேஷ் தானா, வேற விக்னேஷா இருக்க போது. எல்லாம் தேடி பார்த்தா கரெக்டா இவரு தான். நீங்க பண்ணுங்க ஐயா, நான் சாங் அனுப்புறேன், நீங்க கேளுங்க, உங்களுக்கு பிடிச்சிரும் அப்படின்னு. ஏன் சாங் கேட்டு பிடிக்கும் பிடிக்காதுன்னு சொல்ற அளவுக்கு நம்ம பெரிய ஆள் இல்ல. நீங்க சொல்லுங்க, ஏன்னா அவருக்கு நம்மள தெரியும், ரொம்ப வருஷமாவே அவருக்கு நம்மள தெரியும். அவர் நமக்கு ஒன்று சொல்றாருன்னா அது கரெக்டா இருக்கும் அப்படின்னு நானுமே நம்புவேன். ஸோ அதனால நிறைய பேர் இருக்கும்போது நீங்க பண்ணா இது நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றாருனாலே சரி ஓகே, அவனுக்குள்ளேயே எது இருந்திருக்கு பாரு அப்படின்னு அவருக்கு தோணி. அவர் நீங்க வரதுக்கு முன்னாடி என்ன தெரியுமா சொன்னாரு, அவர் வந்து ஹீரோ மெட்டீரியலா தான் நாங்க வந்து அவர் மூணு பேருமே சொன்னாங்க. அவர் எப்பவுமே நிறைய ஃபன் பண்ணுவாரு, அந்த மாதிரி ஒன்று தான் அது. இல்ல இல்ல, அது உண்மையா தான், உண்மையா தானே ப்ரோ சொன்னீங்க, அவரே பண்ணிட்டாரு. ஓகே, நீங்க ஏத்தி சொல்லிருப்பீங்க. இப்ப நீங்க வந்து கன்சல்ட் பண்ணிருப்பீங்களா கண்டிப்பா சித்து வ்ளாக்ஸ்ல வந்து, நீங்க ஒன் ஆஃப் தி மெம்பர் சொல்லவே வேணாது. அவங்கட்ட எல்லாம் கன்சல்ட் பண்ணீங்களா? நான் பண்ணல. புரியல, நீங்க புரியல, நீங்க பேசுங்க. ஆமா தானே, நீங்க அங்கங்க இன்வைட் பண்ணி மீசி குடுத்து அந்த மாதிரி போயிட்டு இருக்கீங்க. இப்போ ப்ரோ, இப்போ சித்து வ்ளாக்ஸ்ல நீங்க ஒரு மெம்பர்ல, அப்போ அவங்க கிட்ட கன்சல்ட் பண்ணீங்களா? பண்ணதுக்கு அப்புறமா பண்ண முன்னாடியா? அதாவது வீடியோ பண்றதுக்கு, சாங் பண்றதுக்கு முன்னாடி அவங்க கேட்டதுக்கு அப்புறம் நீங்க யோசிச்சிருப்பீங்களா யார்ட்டயாவது நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லி? அப்ப கன்சல்ட் பண்ணீங்களா? உண்மையே சொல்லணும் அப்படின்னா நான் வந்து கடைசி டைம்ல தான் சொன்னேன், முன்னாடி சொல்லவே. எனக்கு எப்பவுமே அது ஒரு பழக்கம் இருக்கும், எப்பவுமே. ஏன்னா ஒரு விஷயம் முடிச்சுட்டு, ஒரு விஷயம் பண்றதுக்கு முன்னாடி சொல்ல வேணாம், பண்ணிட்டு சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி இது வந்து நம்ம முன்னாடி இவர் அப்ப என்கிட்ட சொல்லி, நாங்கள் இவங்க கூட ஒரு ரெண்டு மூணு டிஸ்கஷன்லாம் நாங்கள் உட்காந்து எல்லாம் பிளான் பண்ணி, ஒரு அவுட்டா இப்படி வந்துருச்சு, இப்படிதான் பண்ண போறோம்,
நாளைக்கு ரிஹர்சல் வந்துருங்க அப்படின்னு சொல்லும் போது தான் நான் போய் சொல்றேன் இந்த மாதிரி நாளைக்கு ரிஹர்சல். உனக்கு என்ன ரிஹர்சல் அப்படின்னு கேட்டேன். இல்லை இந்த மாதிரி ஒன்று பண்ணலான்னு. எப்போ பண்ணலான்னு பிளான் பண்ணீங்க? ஒரு 1 மந்த் முன்னாடி. இப்போ எப்போ பண்ண போறீங்க? நாளைக்கு. என்னடா இது, நடுவில் 1 மாதம் என்ன கோமால இருந்தியா அப்படின்னு கேட்டேன். இல்லை இது மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன், எப்படி சொல்லலாம், எப்படி அதுக்கு அரைவாகலாம் அப்படின்னு. கடைசி டைமில் தான் போய் சொன்னேன், சரி ஓகே நல்ல டீமா, நல்ல இதுவாக இருக்குமா, ஏன்னா நம்ம ஒன்று பண்ணுறோன்னா சும்மா பண்ணக்கூடாது, பண்ணால் ஒரு நல்ல ஒரு ப்ராடக்டாக நல்ல பெஸ்ட்டாக பண்ணோம். இன்னும் நானுமே இந்த மாதிரி ஆக்சுவலாக முதல்ல நான் வந்து இவங்களுக்கு எப்படி நன்றி சொல்லணும்னா, நானே என்ன இந்த மாதிரி ஒரு இதில் யோசிச்சு பண்ணதே கிடையாது. நம்ம எனக்கு என்னென்னா நமக்கு வந்து ஓகே நம்ம வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கேரக்டர் ரோல்ஸ்லாம் பண்ணோம், சரி காமெடி ரோல்ஸ்லாம் பண்ணோம், இந்த மாதிரி பண்ணோம், மூவிஸ் பண்ணோம் இப்படின்றது தான் எய்மாக இருந்தது. ஒரு புள்ளி கூட நம்ம ஒரு இண்டிபெண்டன்ட் ட்ராக் பண்ணோம் அப்படின்றது ஐடியாவே இருந்ததே கிடையாது. எனக்கும் சரி, என்னை சுற்றி இருந்தவங்களுக்கும் சரி, என்னை பார்க்குறவங்களுக்கும் சரி, அது இருந்ததே கிடையாது. அது இவங்களுக்கு எப்படி தோணுச்சுன்றது தான் எனக்கு இப்போ வரைக்கும் ஆச்சரியமே. சொல்லுங்கள். அதை அவங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க, அது முன்னாடி நான் சொல்லிடுறேன். எப்படி உங்களுக்கு தோணுச்சு? நான் இவங்ககிட்ட கேட்கும் போதுமே, நேரில் பார்த்து கேட்கும் போதுமே எப்படி உங்களுக்கு என்ன வச்சு தோணுச்சு? இல்லை உங்ககிட்ட ஒன்று இருக்குது, உங்ககிட்ட ஒன்று இருக்குது, அவங்களும் அந்த ஒன்று இருக்குது ஒன்று இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ வரைக்கும் என்னால் கண்டுபிடிக்க முடியல அது என்ன, அது என்னன்றதே கண்டுபிடிக்க முடியல. ஸோ ஆனால் இவங்க நம்பி இவங்க சொன்னாங்க நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும்னு. அதனால் அதுக்கப்புறம் நம்ம டீமில் இந்த மாதிரி சொல்கிறாங்க, இல்லை நல்ல டீம் தான், அவங்களோட பழகி பார்க்கும்போதும் தெரிஞ்சுது, ஒர்க் பண்ணும்போதும் தெரியுது, சரி ஓகே பண்ணு அப்படின்னாங்க. அப்புறம் சாங்காவுமே அவர் சொன்ன நம்ம வரதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தார், தண்ணி கேனுன்ற வேர்டு பயங்கரமாக ட்ரெண்டான ஒரு வைரலான வேர்டு தான், ஸோ அது எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும் ஈஸியாக, அதனால் ஓகே அப்படி நம்ம ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணது தான். அது நல்லாவுமே வந்திருக்கு பார்த்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அந்த ஒன்னு இருக்கு ஒன்னு இருக்குன்னு அவர் சொல்றீங்களா, அது என்னது அப்படின்னு அவரே வந்து அவங்களுக்குமே தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஒண்ணு இல்ல நிறைய இருக்கு அந்த மாதிரி. மல்டி டாலண்டட் பர்சன் அவரு, பயங்கரமா செம்ம டெடிகேட்டட். ஓகே அத பத்தி சொல்லுங்க, எப்படி வர்க்ல எல்லாம் அவர் எப்படி? இல்ல एक्चुअली இப்ப நீங்க ஒரு ஆர்டிஸ்ட் னு யோசிச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, நம்ம எதிர்பார்க்கிற குவாலிட்டின்னு ஒன்று இருக்கும்ல, செட்டுக்கு டைமுக்கு வரணும், கொடுக்குறத டெடிக்கேட்டடாக பண்ணணும், உள்ள ரொம்ப நோண்டாமல் நம்ம சொல்றதை வந்து அவர் எப்படி இன்னும் கிரியேட்டிவா என்ஹான்ஸ் பண்ணி பண்ணணும், இது எல்லாமே அவர் பண்ணுவார். இது சொல்லிட்டு இது எதுவுமே அவருக்கு இல்லை, பெரிய பாயிண்டா அடிக்கிறாரு, இது எதுவுமே இவனுக்கு இல்லை, இதுதான் அவங்க கிட்ட இருக்க ஒண்ணு அப்படின்னு சொல்லிடுவாரு. பயந்துட்டு இல்லை இல்லை. ஓகே சார், ஆனால் நீங்கள் வந்து ஒரு மாதிரி ஃபன்னாக இருக்கீங்க உங்கள் டீமே வந்து. ஸோ இப்போ செட்டில் எப்படி இருக்கும் அந்த சாங் ஷூட் பண்ணும்போதெல்லாம்? ஜாலியாக கேமரா கீழே போட்டு இப்படி ஆடி, அவ்வளோதான், ரெண்டு ஸ்டெப்லாம் அது மேலே தான் போட்டேனே, வைக்க முடியாது. டான்ஸ்லாம் வேறு ஆடிருந்தீங்க எப்படி? பேசிக்காக நீங்கள் டான்ஸரா? இல்லை இல்லை, பேசிக்காக நீங்கள் டான்ஸரானு கேட்குறேன். பேசிக்கான டான்சர் தான். பேசிக்கான டான்சர். ஓகே. ஸ்கூல் டைம்ல இருந்தே ரொம்ப டான்ஸ்னா ஸ்கூல் போய் அப்படி கத்துக்கிட்டது அப்படிலாம் இல்லை. ஸ்கூல் டைம்ல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ்லாம் நம்ம இந்த ஆனுவல் டேல ஏறி ஆடுறது, ஸ்டேஜில் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போவோம், அதை தாண்டி கீழே ஒன்று போவோம்ல, அந்த கேட்டகரி தான் நம்மளாம். ஸோ அப்படி அதெல்லாம் சின்ன வயசுலேருந்தே நமக்கு வரும், நம்மளாம் நம்பி பண்ணுறது தான் அது, எது எல்லாமே சரி, ஆக்டிங்கும் சரி, இந்த மாதிரி டான்ஸிங்கும் சரி, எல்லாமே நமக்கு வரும் நம்ம நம்பி பண்ணுறது தான். ஸோ அப்படி ஒன்று பண்ணது தான் அது அவங்களுமே இன்னும் அது பெரிய டான்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. என்ன நீங்கள் கூட ஆங்கரிங் விட்டீங்களா? ஆக்சுவலாக ஃபஸ்ட்டே சொல்லிட்டாரு எனக்கு ரிஹர்சல்லாம் தெரியல, ஸ்ட்ரைட்டாக மூமெண்ட்ஸ்லாம் போட்டாரு, சம்திங் ஹாஃப் அன் ஹவர்ல முடிச்சிட்டாரு. ஆமாம், டோட்டல் ஏதோ ஹாஃப் அன் ஹவர்ல பண்ணது அவர். அதனால அண்ணன் அந்த கடைசி ஒரு பிட்டு ஒன்று வரும், அப்படியே குத்தா வந்துட்டு அங்கேருந்து ஒரு வெஸ்டர்னா லைட்டா மாறும், அதெல்லாம் சிங்கிள் டேக்ல அப்படியே தான் பண்ணு. சிங்கிள் டேக் ஏன் அப்படின்னா, ஒன்று அவங்க சொல்லி கொடுத்தாங்க, சொல்லி கொடுத்து அதை பிக்கப் பண்ணி ஆடணும்னு வச்சுக்கோங்களேன், அது அவங்க சொல்லி கொடுத்து அதை ஆடணும்னா கன்ஃபார்ம் அதுக்கு நம்ம ஏறி அதை நம்ம பண்ணி ரெண்டு ஆங்கிள் போகலாம், மூணு ஆங்கிள் போகலாம். அப்போ தான் நடுவில் இவரெல்லாம் வந்து சொல்லுவார், என்னோட லிரிக்ஸ்க்கு இந்த டாப் ஆங்கிள் வச்சா சூப்பராக இருக்கும், இந்த லிரிக்ஸ் நான் அப்படி தான் எழுதுனேன், இதுக்கு டாப் ஆங்கிள் வைங்க அப்படின்னு. இவ்வளோ நேரம் எங்கேயா இருந்த முடியும் போது வர அந்த மாதிரி அண்ணெல்லாம் பேசவே மாட்டாரு, இவரு வந்து ஒன்று சொல்லிட்டு இருக்காரு, இதுக்கு ஒரு ஜூம் போனீங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னாரு. இந்த மாதிரி ஆளாளுக்கு ஒன்று சொல்கிறாங்க, இவ்வளோ ஆடுற அளவுக்கு நமக்கு எனர்ஜி இல்லை, அதனால என்ன பண்ண சொல்லிட்டேன், மாஸ்டர் ஒன்று கோரியர் பண்ணி காமிச்சார், சூப்பர் மாஸ்டர் நல்லா இருக்கு, இதை நீங்கள் வேற சாங் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் அந்த லாஸ்ட் போர்ஷனுக்கு நான் ஸ்கூலில் 8th ஸ்டாண்டர்ட்ல ஆடின ஒரு டான்ஸ் எனக்கு ஞாபகம் இருக்கு, ஏடா கூடமா இப்படி கையெல்லாம் ஆட்டி அதை நான் ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு, அதை நான் ரிஹர்சலில் கூட சொல்ல சொன்னால் வேணான்றாரு. ஸ்பாட்டில் சொல்லும் போது அவ்வளோ லைட் அவ்வளோ யூனிட் இருக்கும்போது வேற வழி இல்லை என்னன்னா, ஐயா ஒரு பாட்டு இருக்கு நீங்க பண்ணணும், நான் அனுப்புறேன் சாங் கேட்டு சொல்லுங்க, ஐயா உங்களுக்கு ஓகேனா நான் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு அங்கேயே முடிஞ்சு. ஆக்சுவலா அதுக்கப்புறம் சாங் கேட்டு நான் டெஃபினட்டா பண்றேன்னாரு, அவ்வளவுதான் விஷயம். அவர் அங்கே இருக்கும்போதே அந்த ரெஸ்பெக்ட் அவர் டீம் மேலே வச்சிருக்காருல்ல, அதுவே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது நிறைய ஆட் பேட்டை நம்மளுக்கு கிடைக்காது, அது யாரோ ஒருத்தர் கொடுக்கும்போது அவங்க மேலே ஒரு அன்பு கிரியேட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஆமாம். ஓகே, தண்ணி கேன் போட வந்த ப்ரோ,
உங்கள் வாழ்க்கையில் யாரெல்லாம் தண்ணி கேன் போட்டிருக்கா? என் லைஃப்பில் தண்ணி கேன் போடுற அளவுக்குலாம் வேறு யாரும் நான் பார்த்தது இல்லை இது வரைக்கும். அண்ணன் தான் நிறைய பேர் லைஃப்பில் நிறைய தண்ணி லாரியே போட்டிருக்காரு. சொல்லுங்க, அதெல்லாம் எனக்கு சொன்னீங்களே, அதெல்லாம் சொல்லுங்க. இப்போ நீங்கள் ஏச்சு போன்னு சொல்லுங்களேன், ஓகே உங்களுக்கு ஒரு ஆஸ்கர் கொடுக்குறோம், ஓகே அவ்வளோதான் அவருடைய. நீங்கள் சொல்லுங்கள், தண்ணிக்கேன் தண்ணிக்கேன் யார் வாழ்க்கையில் போட்டிருக்கீங்க? இல்லை, நான் ஸ்கூல் படிக்கும்போது நிறைய பேர் என் வாழ்க்கையில் போட்டிருக்காங்க, நிறைய பேர் எக்கச்சக்கமாக ஒரு 12-13 பேர். 12-13 பெருசாக என்ன போட்டாங்க? தண்ணிக்கேன் தான். இப்போ சாங் கம்போஸ்லாம் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி திங்க் மியூசிக் எப்படி இதில் வந்தாங்க அவங்க? விஷுவல்லாம் முஷ்டம், விஷுவல் முஷ்ட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் விஜய், சில்வர் ட்ரீ விஜய், அவர் வந்துட்டு இதை நம்ம திங்கில் அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் எனக்கு மகேஷ் கிட்ட பேசி, அதுக்கப்புறம் மகேஷ் பாட்டு கேட்டுடலாம் அப்படின்னாரு. பாட்டு அமிச்சோம், பாட்டு அமிச்சு பிடிச்சிருச்சு. அப்புறம் விஷுவலாக எனக்கு அமிச்சிருங்க பார்த்துடுறோம் அப்படின்னாரு. விஷுவல் அமிச்சுட்டு அதுக்கப்புறமா அப்படியே லாக் பண்ணிட்டாங்க. ப்ரொடக்ஷன் பேசி எல்லாமே அப்படியே நாங்கள் சாங் முடிச்சுட்டு ஒரு 10 days நமக்கு இது நடந்துருச்சு. ஆமாம் ஆமாம் ஆமாம். எனக்குமே நம்மளோட நம்ம ஒன்று பண்ணி நம்ம இந்த மாதிரி புதுசாக ஒன்று பண்ணுறோம். திங்க் மியூசிக்ன்றது ஒரு பெரிய பெரிய லேபிள். ஸோ அப்படின்னும் போது அதில் நம்மளோட இது வருதுன்றது வந்து அது அவங்களுக்குமே அது ஒரு பெரிய ஒரு ஹாப்பினஸ், ஒரு ப்ரௌடு தான். எனக்குமே அது ஒரு இதுனா என்னுடைய டெபியூ தான் இது, ஃபஸ்ட்டு தான் இது. ஃபஸ்ட்டே நமக்கு இப்படி ஒன்று வருது அப்படின்னும் போது அது ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது, ரொம்ப ஆச்சரியமாகவும். அதான் சர்ப்ரைஸ் ஆச்சு, ரெண்டு ஒன்று தானா, சும்மா ரெண்டு லாங்குவேஜ் மக்களுக்காக. ஸோ சர்ப்ரைஸாகவும் இருந்தது, ஒரு ஹாப்பினஸாகவும் இருந்தது. அண்ட் அதை வந்து அவங்களுமே பயங்கர சப்போர்ட் பண்ணாங்க. திங்க் மியூசிக் டீம்லேருந்து நைட்லாம் விஷால் பிரதர்னு ஒருத்தர் இருக்காரு, நாங்கள் ரெண்டு பேரும் கால் பண்ணி இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் இது ஒன்று பண்ணலாம், சப்போர்ட் டீமாகவே சம சப்போர்ட் அந்த சப்போர்ட்டாகவே பண்ணி அதுதான் இந்த லெவலுக்கு ஒன்று வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ திங்க் மியூசிக் சைட்லேருந்து ரொம்ப சப்போர்ட்டு. இப்போ அடுத்துமே ஏதாவது பண்ணலாம்னு அடுத்து இப்போ ப்ரொமோட் பண்ணி தரேன் இருக்காங்க. அடுத்து வந்து அவங்க என் சைடில் நீங்களே மியூசிக் பண்ணி என்கிட்ட திங்க் கேட்டுட்டு இருக்காங்க. அது ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். திங்க்லேயே எனக்கு ஒரு வேலை வாங்கி தர சொல்லியிருக்காங்க. அதுவுமே திங்கே எழுதி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போட்டு அப்புறம் பார்த்தா என் ஃபோன் எடுத்து எங்கள் அப்பா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணிட்டு ஏன்பா ஷேர் பண்ணுறேன் ஏன்பா ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, ஆமாப்பா ரிலீஸ் ஆயிருக்கல, ரிலீஸ் இல்லைப்பா இதில் அன்லீஸ் அன்லீஸ்டாக இருந்தாலும் சாங் தானப்பா அப்படின்றாரு. இல்லைப்பா அன்லீஸ்னா வந்து நம்ம இது இந்த மாதிரி இது வந்து நமக்கு ரிலீஸ் ஆகிறது முன்னாடி பிரத்யேக காப்பி ஒன்று காட்டுவாங்க. உண்மையால 80 or 90 யூஸ் போயிருக்காது, அந்த அளவுக்கு போயிருந்தது. அவர் பார்த்துட்டு அவர் எங்க ஊருக்கெல்லாம் அனுப்பி எல்லாரும் அனுப்பி இது பண்ணி பார்த்துட்டு அதுல இவங்க நடுவில் ஏதோ ஒரு இந்த மாதிரி ஏதோ ரிமூவ் பண்ணிட்டாங்க போல, கலர் கிரேடிங். எங்க டைரக்டர் ஜிபி அவன் தான் டைரக்ட் பண்ணது. எப்படின்னா யாருக்குமே அனுப்பல, எல்லாருக்கும் போட்டுட்டு இதுல கூகுள் டிரைவ்ல ஆட் பண்ணிட்டு அவங்க பாத்துட்டாங்கன்னா உடனே தூக்கி விட்டுருவாங்க. அப்படி இருந்தது, அப்படி இருந்தது, அது மாதிரி அனுப்பணும் அதுதான். அதுக்கப்புறம் தூக்கிட்டாங்க போல இவங்க, என்ன இது ரொம்ப யூஸ் போகுது, அப்புறம் ரிலீஸ் ஆன பிறகு போகாம போயிட்டு சொல்லி இவங்க பயந்து தூக்கிட்டாங்க போல. எங்க அப்பா கே என்ன தூக்கிட்டாங்க, நான் தான் சொன்னல அன்லிஸ் ஊதுப்பா. அதுக்கப்புறம் டெய்லி கேட்டிருந்தாரு எப்ப சாங் வரும் எப்ப சாங் வரும். அதுக்கப்புறம் ஒரு 4 கழிச்சு வந்த பிறகு அவங்க ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணி எல்லாரும் பார்த்து எல்லாருமே ரொம்ப ஹாப்பி. வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க, வீட்டில் மெடிக்கல் அவங்க மெடிக்கல் ஷாப் வச்சிருக்க ஒரு அண்ணன், மளிகை கடை வச்சிருக்க அண்ணன், எல்லாருமே வந்து உங்கள் பையன் பாட்டு பார்த்தா நல்லா இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னாங்க. ஸோ அது ஒரு ஹாப்பி தான். அந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ் ஒரு ஃபீல் நம்ம இது வரைக்கும் ஃபீல் பண்ணதில்லை. உங்கள் பையன் வீடியோ பார்த்தா நல்லா இருந்தது, காமெடி நல்லா இருந்தது, இது நல்லா இருந்தது, இப்படி தான் சொல்லுவாங்க. டான்ஸ் நல்லா இருந்ததுன்னு சொல்லும் போது புதுசாக இருந்தது. நான் ஃபஸ்ட்டு இதை பண்ணும்போது அதான் இவர் சொன்னபடி ஓகேன்னு சொல்லிட்டேன். எனக்கு என்னன்னா சாங் சூப்பராக இருக்குது, லிரிக்ஸ் நல்லா இருக்குது, டீம் நல்லா இருக்குது, நம்ம அதில் போய் நல்லா இல்லாமல் ஆக்கிடுவோமோ அப்படின்ற ஒரு பயம் தான் இருந்தது. அதை பண்ணி முடித்த பிறகு ஓகே நல்லா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொன்னாங்க பார்த்துட்டு? ஏதோ தப்பா சொல்லுங்க. அப்படியா, உனக்கு இதெல்லாம் தேவையாடா, மூடிட்டு இருக்க வேண்டியதாண்டா அப்படின்லாம் சொன்னாங்க. இல்லை சும்மா நீங்கள் எதாவது கட் பண்ணி போடுவீங்களா? அது இது எப்படி முன்னாடி உண்மையாக என்ன சொன்னாங்க? ஹானஸ்ட்டாக அதை பார்த்துட்டு என்ன சொன்னாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம்?
இப்படி ஒரு சிம்பிள் வாட்ஸ்அப்ல அவ்வளவுதான் சூப்பர் அப்படின்னு நானும் வேற ஏதாவது சொல்லுறேன் குட் நைஸ் ஒன் அப்படின்னாங்க. நல்லா அதுதான் எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. 199 பேருக்கு பிடிச்சிருந்தது. ஓகே உடனே அந்த ஒருத்தர் யாருன்னா கேட்காது, அதுக்கெல்லாம் பதில் இல்லைங்க, கேட்க மாட்டேன். சரி ஓகே, நெக்ஸ்ட் என்ன பிளான், நெக்ஸ்ட் ஹீரோவா பண்ண போறீங்களா? இல்ல இல்லையா? இல்ல இப்ப இவங்களே வந்து பண்றாங்க, உங்களை வச்சுன்னா பண்ண மாட்டீங்களா ஹீரோவா? என்ன அதுதான் என்னுடைய ஃபியூச்சரா நான் பாக்குறேன். ஓகே எதுவுமே இல்ல, லைஃப் தோல் ஸ்டேட் இல்ல. அடுத்து வந்து கல்யாணம் பண்ணவங்க எல்லாம் அங்க இருக்காங்க கேளுங்க, எப்படி இருக்கும் கல்யாணம் இருக்குன்னு சொல்லுங்க. கல்யாணம் பண்ணும்போது நீங்க சொல்லுங்க. ஓ அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல அவளதான் கேட்டீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் அவங்க நடிக்கிற அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்துல டிராகன் அப்படின்ற ஒரு படம் பண்ணிட்டு இருக்கோம். அதுல ஒரு ரோல் ஒன் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் இன்னொரு படமும் போயிட்டுருக்கு. ஸோ இதான் மூவிஸாக இதுதான் இப்போதைக்கு பண்ணிகிட்ருக்கிறது. அது இல்லாமல் நெக்ஸ்ட் ஐடியாவும் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு சூப்பர் சாங் ஒன்று வச்சுருக்காரு, ஒரு சூப்பர் லிரிக்ஸ் ஒன்று எழுதி வச்சுருக்காரு, அண்ணனும் சூப்பர் சாங் ஒன்று வச்சுருக்காரு. ஸோ ரெடியாக இருக்க அடுத்தடுத்து ப்ராஜெக்ட் வரிசையா? ஹீரோயின் கேட்டிங்களா? ஓகேவா? இல்லை இல்ல இல்ல நீங்கள் நாலு பொண்ணுங்க சுற்றி நீங்கள் வந்து நடுவில் நின்று இப்படி ஆடுறீங்க. ஸோ எப்படி இருந்தது அந்த அது நாலு பொண்ணுங்க ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இவரா? ஆமா, நான் எதிரே பார்க்கல, சம கூச்சம் அவங்க. ஒரு ஷாட்லாம் ஃப்ரண்ட்ல ஒரு ஷாட் இருக்கும், அதுவும் அவங்க அது ரொம்ப மேல அப்படி சாயலாம், அது பாருங்க அதுலயே கூச்சம் பயங்கரமா தெரிஞ்சிருக்கும். இல்ல ரொம்ப ரசிச்சு ஜாலியா பண்ண மாதிரி இருக்கு. சும்மா ஃபேஸ் அப்படி காட்டிக்கணும்ல, அப்படி அதுக்காக அவ வேண்டா விருப்பம் பண்ணிருக்கீங்க என்ன சொல்லுங்க. ஒண்ணே நான் ஜாலியா பண்ணேன். இல்ல இல்ல அப்படி இல்ல, அதாவது பாட்டு ஜாலியா தான் பண்ணேன். அந்த சீக்வென்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வெக்கம். நான் சின்ன வயசுல இருந்து பாய்ஸ் ஸ்கூல்ல தான் படிச்சது டோட்டலாவே, அதனால ஃபுல்லாவே இந்த பாய்ஸ் ஹாஸ்டல் மாதிரி. எங்க கிளாஸ்லாம் சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் சேரும் போது 118 பேர் எங்க கிளாஸ்ல, வெறும் பசங்க. ஆமா, 18 பேர் தான் மேல வரும், 100 பேர் கீழே தான் வரும், அந்த அளவுக்கு தான் இடமே இருக்கும். அதுல 118 பேர் சைனாஸ் பாப்புலேஷன் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான். ஸோ ஃபுல்லாவே பசங்க 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 அப்படின்னு இருந்து இந்த காலேஜ் ஃபுல்லா அந்த மாதிரி போது, அதனால கேர்ள்ஸ் கூட பழகிறது கொஞ்சம் அது மாதிரி கொஞ்சம் ஷையா இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய டான்ஸ்லாம் வேற ரீல்ஸ் இன்ஃபுளுசர்ஸோட டான்ஸ்லாம் வேற ஆட விட்டாங்க. அதெல்லாம் இப்படியானு எனக்கு தான் தெரியும். பொய் சொல்லாதீங்க, முகத்துல தெரியுது சந்தோஷம், ஆனா வந்து வாய் மட்டும்தான் அப்படி சொல்லுது. இதுதான் சந்தோஷமா உங்களுக்கு? ஆமா, சரி சரி விடுங்க. மக்கள் ஏதோ இவன் ஜாலியா இருக்கான்னு நினைச்சா ஜாலியா இருக்கும், விடுங்க, பிரச்சனை இல்லை, பாத்துக்கலாம். ஓகே ஓகே. இப்போ விவேக் மவன், ஹிப்ஹாப் தமிழ் ஆதி ஜீவா, ஸோ அந்த காம்போ மாதிரி இப்போ நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா, ஸோ அதை பத்தி சொல்லுங்க. ஸோ அவங்க எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. ஸோ நாங்க வந்து ஒன் பிரதர்ஸ். அண்ணன் தம்பி ஆனந்த். ஓகே. எனக்கு தெரிஞ்ச அண்ணன் தம்பி மியூசிக் டைரக்டர்ஸ் விக்கி விஜய் ராஜ் பிரதர், அவர் வந்து இதுக்கு முன்னாடி வீரப்பன் சீரிஸ் அவர் தான் டிஓபி பண்ணியிருந்தாரு. அவருமே ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்கும்போது பயங்கர தாடி எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி, அதாவது மீசையை முறுக்கி பார்த்து தாடியவே முறுக்கிருந்தாரு, அளவுக்கு ஒரு பயங்கரமான ஆள். அதுக்கப்புறம் ஆள் தான் அப்படி பார்க்க நல்லா ஜாலியாக குழந்தை மனசு இதெல்லாம் பண்ணி இது பண்ணிட்டேன் இப்படி பண்ண, நீங்கள் பண்ணுங்க ப்ரோ உங்கள் இஷ்டம், நான் போயெல்லாம் சும்மா நாளாக சொல்லுவேன் ப்ரோ இது கொஞ்சம் ஒயிட் வச்சிங்கன்னா நல்லா பண்ணுவேன், ஆ பண்ணுங்க பண்ணுங்க ப்ரோ நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு வேறு. அதுக்கப்புறம் போன பிறகு திட்டாரா தெரில, பட் ஆனால் நம்ம சொன்னால் அதெல்லாம் கேட்பார். ஸோ ஒரு நல்ல டீம் எல்லாமே ஒன்று அமைஞ்சு, அப்புறம் எடிட்டர் நம்மளுடைய கணேஷ் சிவா, அவர் எடிட்டர், அவருமே வந்து எப்படி சொல்கிறது
சைலண்ட். இவரும் எல்லாருமே இவங்க டோட்டலாகவே ஒரு மாதிரி சைலண்டாக தான் இருப்பாங்க, யாருமே ரொம்ப அழுத்திக்கிட்டு வெளியே பேசுறது அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. அவர் எடிட்டர். ஸோ வந்து நம்மளுடைய இபியாக இருந்தவர் நம்மளுடைய விக்னேஷ். ஸோ அவருமே அவர் இப்போ நான் சொன்னல அண்ணன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரி அவர் பயங்கரமான ஒரு கைண்ட் சோல், அவர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், எல்லாரையும் பிடிக்கும். ஆமாம் உண்மையிலே எனக்கு அது எப்படி சொல்கிறது இல்லைங்க, இது டீமாவே பாசிட்டிவான ஒரு டீமா இருந்தா மேல நீங்க ஒரு ரெண்டு நாள் பழகுனீங்கன்னா சினி குளத்துல வேலையை விட்டுருவீங்க. I'm going to join them அப்படின்ற மாதிரி சொல்றீங்க, அந்த மாதிரி ரொம்ப சும்மா இந்த ப்ரொஃபஷனலா மெயின்டைன் பண்ணி அந்த மாதிரி எல்லாம் இல்ல, எல்லாருமே சும்மா பண்ணா ஜாலியா. சோ இவங்க ரிஜெக்ட் பண்றது எப்படி இருக்கும்னா, இது எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு, இதான் நம்ம அடுத்த பாட்டு. சோ இந்த பாட்டுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர யாருமே இந்த நெகட்டிவிட்டி த்ரோ பண்ணவே மாட்டாங்க. That's very important. Yeah, so அது மாதிரி விக்கி பிரதர் இருக்காங்க, அதுக்கப்புறம் ஸ்வேதா ராகுல் அவங்க தான் ப்ரொடியூசர், அதுக்கப்புறம் நம்மளுடைய பிரசாந்த், அவர் பிரசாந்த் சொன்னால் அவர் பிடிக்காது, ஜிபி தான் சொல்லணும் செல்லம்மா. ஸோ அவர் நம்ம டேரக்டர், அவர் பயங்கர ஒரு விஷுவல். இவங்கெல்லாம் டீமாக இது ஆக்சுவலாக சொல்லணும்னா இவங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, இவங்க வந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்து அழகாக கொடுத்துட்டாங்க, நான் அதை வாங்கி வாயில் போட்டுக்கினேன். அதுதான் ஒரு பானிபூரி எப்படி அது ஒழுகாமல் ஓட்ட ஒழுகாமல் நம்ம சாப்பிடுவோமோ அந்த மாதிரி நான் சாப்பிட்டேன், அதுதான் மேட்ரு. ஸோ ஃபுல் க்ரெடிட்ஸுமே அவங்களுக்கு தான். அது எல்லாமே மியூசிஷியன்ஸ் வந்துட்டு மெயின் நமக்கு மிக்சிங் இன்ஜினியர் அவினாஷ்னு அவர் பண்ணார், அண்ட் எங்களுக்கு என்ன சொல்கிறது பிரதர் மாதிரி ஜோன்னு அவர் தான் கீபோர்ட் ப்ரோக்ராமிங் பண்ணார். ஆமாம் அந்த ஜோ நாதஸ்வரம் வந்து இவர் பாலானா ப்ளே பண்ணார். ரிதம் வந்துட்டு சரத்னு ஒருத்தர் ப்ளே பண்ணார். அதுக்கப்புறம் கோரஸ் செக்ஷன்ஸ் அவங்க எல்லாருமே இருந்தாங்க. இதான் மியூசிக் டீமாக இவங்கெல்லாம் தான். விட்டு போன மத்த எல்லார் பேரும் பாட்டோட எண்ட்லயே நாங்களே போட்டுருவோம். வந்து இவர் லிரிக்ஸ் கொடுத்தது, அண்ட் இதை எடுத்துட்டு போனது வந்து ப்ரொடக்ஷன் இல்லைன்னா முடியாது. ஸோ குரூவி கேமின்ட்ட ப்ரொடக்ஷன்ல ஸ்வேதா ராகுல்ல, ஸோ அவங்க இல்லைன்னா இது நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிருக்காது கண்டிப்பா. ஆக்சுவலா ராகுல் அவர் வந்து அது இவங்க தான் சொன்னாங்க, அது உண்மையானு கூட எனக்கு தெரியல, நான் ஒரு நான் பண்றேன் அப்படின்னு சொன்னா ரொம்ப ஆர்வமா பண்றேன், செம்ம ஃபேன். இடத்துல அவங்க வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா நம்மள வந்து அவங்களோட ரொம்ப ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டா பாக்குறாங்க. சரி பொண்ணுங்க, சரி பொண்ணுங்க உங்களை எப்படி பாக்கணும்னு நினைக்கிறீங்க? என்னங்க வேணும் சொல்லுங்க, சொல்லுங்க பொண்ணுங்க உங்களை எப்படி பாக்கணும்னு நினைக்கிறீங்க? இப்போ அண்ணான்னு சொல்லிட்டா அண்ணா பாக்கட்டும், தம்பியா பாக்கட்டும், பெரியமாவா பெரியப்பாவா பாக்கட்டும், சித்தப்பாவா பாக்கட்டும், மாமாவா பாக்கட்டும், ஒரு மனுஷனா பாக்கட்டும் போதும், இதை தாண்டி வேற எதுவும் வேணாம். ஸோ பசங்க வந்து அதான் என்னன்னா நம்ம கூட நம்ம இல்லை அவங்க வந்து ரொம்ப கனெக்ட் பண்ணிக்கிட்டு நம்மள ஒரு ஃப்ரெண்டா, ஏ இவன் என் ஃப்ரெண்டு, அசத்துன்ற என் ஃப்ரெண்டு. நாங்கள் ரீசெண்டாக எங்கேயோ போயிருக்கும் போதெல்லாம் கூட இவங்களா கூட இருந்தாங்க, இருக்கும் போது யாரோ ஒருத்தர் வந்து அவர் வராரு, நான் தான் இருக்கேனா, அசத் எப்படி போயிட்டு இருக்கே இப்படின்னாரு. இவங்கெல்லாம் கொஞ்சம் தள்ளி போயிட்டாங்க, சரி போல பதினஞ்சு வருஷம் ஃப்ரெண்ட்ஸ் போல அப்படின்னு. நானுமே இல்லை நல்லா போயிட்டு இருக்கு, சூப்பரா போயிட்டு இருக்கு, இப்படி பேசிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிட்டு வந்துட்டேன். யார் ப்ரோ உங்க ஃப்ரெண்டா? இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்கிறேன். என்ன ப்ரோ சொல்றீங்க அப்படின்னா, ஆமா ப்ரோ. அப்புறம் திருப்பி வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கும்போது, தலை என்ன தலை ரொம்ப நாள் அது பார்த்து, ஆமா தலை ஒரு ஷூட்டிங்காக வந்தேன். எப்போ இல்லை அவங்க ஃப்ரெண்டா? இல்லை இல்லை இப்போதான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். அவர் ரொம்ப நாள். ஸோ இப்படி நம்ம கூட பேசுகிறவங்க நம்மளை பார்க்குறவங்க எல்லாருமே நம்மளை ஃப்ரெண்டா, அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்க ஒருத்தரா, அப்படி கனெக்ட் ஆகிறனால ஓகே இதுவே நமக்கு இது வந்து இது கிடைக்கிறதே பெரிய விஷயம் நமக்கு. இது ஒன்று கிடைக்கும். குட்டி பசங்க, குட்டி பசங்க எங்கே பார்த்தாலும் குட்டி பசங்க ஃபேன்ஸ் இருக்காங்க. அந்த மாதிரி எப்படி இருக்கு நம்ம தெரியாமல் இருப்போம், பட் இப்போ நம்மளை நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணுறாங்க, அவ்வளோ அதை அன்எக்ஸ்பெக்டடாக லவ் கொடுக்குறாங்க, நிறைய கேர் பண்ணுறாங்க அப்படின்றப்போ அது எப்படி இருக்குது? பயமாக இருக்குது, இது எப்படி மெயின்டைன் பண்ண போகிறோம் அப்படின்னு. ஒரு பக்கம் இதெல்லாம் இதுக்கெல்லாம் நம்ம ஒரு நாள் ஏங்கியிருக்கோம், இதெல்லாம் நமக்கு நடக்காதா அப்படின்னு. இப்போ நடக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இதை பக்காவாக மெயின்டைன் பண்ணோம், சரியான இதை அவங்களுக்கு பண்ணி சரியாக என்டர்டெயின் பண்ணி நம்மளும் அடுத்தடுத்த லெவலுக்கு போய் ஒன்று பண்ணணுன்ற ஒரு பயமும் இருக்குது, ஒரு இதுவும் இருக்குது, பண்ணணும் பொறுப்பு இருக்குது. ஆ அதுதான் அந்த வார்த்தை தான் கிடைக்காம இருந்து சொல்லிட்டீங்க. சொல்லுங்க இந்த பொறுப்பை மெயின்டைன் பண்ணுங்க. அண்ட் ஆங்கர் ராமகிருஷ்ணன் பார்த்தீங்கன்னா,
இல்ல அவர் ஆங்கரிங்கும் பண்ணுவாரு, ஆங்கரிங் லிரிசிஸ் பண்ணுவாரு. சரி லிரிசிஸ்ட் அது என்னங்க, இல்லங்க பஞ்ச புலங்கிறது என்ன கொடுத்தாலும் பண்ணுவோம் இல்லையா, அந்த சொல்ல பாட்டு கம்போஸ் பண்ணிருக்காரு. ஆமா மியூசிக்கும் பண்ணுவாரு, எல்லாமே பண்ணுவாரு. எல்லாம் அவரும் குரூப்ல இருக்க எல்லாருமே மல்டி டேலண்டட் தான். என்ன தவிர ஸ்கிரிப்ட் எழுதுறது ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டா பேசுனீங்க எல்லாரும், ரொம்ப நன்றி. நீங்க சேமிப்பவரா இருந்தாலும் சரி, அல்லது புதிய டெக்னாலஜி விரும்பியா இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன வந்தாச்சு 10HP. இங்கு புதிய பொருட்கள் மற்றும் ஸ்பேர் பார்ட்ஸை வெரிஃபைட் செல்லர்ஸ் மூலமாக வாங்கலாம். 10HP இல் இன்றே லாகின் செய்யவும்.